Mrs. Vasugi Manivannan, already she is a LIMCA record holder. இதே இடத்துல அவங்க வந்து ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி லாங்கஸ்ட் பிரேட் வித் நம்பர் ஆஃப் டெக்கரேஷன்ஸு நிறைய பண்ணி லிம்கா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அன்னைக்கான ட்ரீமு நான் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணணுன்றது அவங்களோட ட்ரீமு. ஸோ இன்றைக்கி வந்து நம்பர் ஆஃப் பிரேட்ஸ் மோஸ்ட் ஹெட்ஸ் பிரேடட் இன் 24 hours. ஸோ அவங்க வந்து அவங்களோட இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து மோர் தேன் 30 இயர்ஸாக அவங்க ஃபுல்ஃபில்லாக இந்த ஜாபை பண்ணிட்டு இருக்காங்க. அழகலை நிபுணராக இருந்துட்டு நிறைய எண்ணற்ற மணப்பெண்களுக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஸ்பெஷலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் அண்ட் பூ அலங்காரம் மேக்கப்பு மணப்பெண்களுக்கு. ஸோ அதில் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்காங்க ஆல்ரெடி. இப்போ இன்னொரு உலக சாதனைக்காகவும் கின்னஸ் ரெக்கார்டுக்காகவும் அவங்க வந்து 7th அன்னைக்கு ஹோட்டல் பார்க் எலன்சா நுங்கம்பாக்கமில் பண்ணுறாங்க. இது வந்து 24 hours அவங்க வந்து ஒரு தீம் எடுத்து பண்ணுறாங்க. 24 hours நம்பர் ஆஃப் அன்னைக்கு தான் தெரியும் அவங்க எத்தனை மேக் எத்தனை ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறாங்க, ஜடை பிரெய்ட் பண்ண போகிறாங்கன்றது, எத்தனை பேருக்கு பண்ண போகிறாங்கன்றது. வெறும் பிரெய்ட் மட்டும் பண்ணலை, கின்னஸ் ரெக்கார்டில் தெர் இஸ் அ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மாடல் எடுத்து ஹேர் வாஷ் பண்ணி அவங்களுக்கு ட்ரை பண்ணி கோம் பண்ணி பிரெய்ட் பண்ணணும். இந்த 4 வேலையும் எத்தனை நம்பர்ஸ் கவுண்ட் பண்ண போகிறாங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்க வந்து ஐபாவோட வைஸ் பிரசிடென்ட். ஐபா வாட் இஸ் ஐபான்னு பார்த்தீங்கன்னா ஐபா ஆல் இண்டியா ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன். இது வந்து ஆல் இண்டியா லெவலில் ரொம்ப பிரசித்தமான ஒரு அசோசியேஷன். எங்கள் அழகலை நிபுணர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. அதனோட தலைவர் வந்து சங்கீதா சௌஹான். இங்கே தமிழ்நாட்டோட பிரசிடென்ட் வந்து நான் முத்துலட்சுமி ரவிச்சந்திரன். இவங்க வைஸ் பிரசிடென்ட்டு எங்களோட கோஆர்டினேட்டர் ஃபார் சவுத் இந்தியா வந்து மிஸ்டர் டேவிட் ஆண்டனி டேவிட். எங்களோட செக்ரட்டரி வசந்தி சங்கர். ஸோ வாட் இஸ் ஐபா? ஐபான்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் நம்பர் ஆஃப் பியூட்டி பார்லர் பார்த்திங்கன்னா 2000, 3000, 20000, 30000 ஒவ்வொரு சிட்டி ஸ்டேட் லெவலில் ரொம்ப பிரபலமாக இருக்குது. இந்த அழகலைத்துறை வந்து வேறு லெவலில் இருக்குது, தெரியும் உங்களுக்குலாம். ஸோ இந்த ஒரு அங்கீகாரம் இருக்கணும், ஒரு ரெக்கக்னைசேஷன் இருக்கணும், அழகலை நிபுணர்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கணும், இதெல்லாம்ன்றதுக்காக சங்கீதா சௌஹான் மேடம் மேல நிறுவப்பட்டது. இது வந்து ஆல் இண்டியா லெவலில் ஊரில் இருக்க எல்லா ஸ்டேட் சிட்டி வில்லேஜ் எல்லா இடத்துலையும் இதை கொண்டு போகணுன்றதுக்காக இதை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ சென்னையில் வந்து இந்த பிப்ரவரி மாதம்தான் ஆரம்பித்தோம். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஒரு 8 சிட்டிஸில் இதை லான்ச் பண்ணி ரொம்ப வெற்றிகரமாக. முக்கியமான விஷயம் வந்து அழகலை நிபுணருக்கு லேட்டஸ்ட் எஜுகேஷன். அழகலைன்றது வந்து ஒரு ஃபேஷன் இண்டஸ்ட்ரி. அந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து டே டு டே வந்து இண்டஸ்ட்ரியில் நிறைய நியூ அப்டேட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து எல்லா மூலை முடுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூலை முடுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த அழகலை வந்து தரமான வகையில் போய் சேர்ந்து அவங்க நல்லா எஜுகேட் பண்ணணுன்றது தான் ஐபாவோட மோட்டிவ். அதை வந்து ரொம்ப வெற்றிகரமாக பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கி தமிழ்நாடு லெவலில் வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லா இடங்களுக்கும் பெரிய பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஹேர் ட்ரெஸ்ஸர், ஹேர் ஸ்பெஷலிஸ்ட்டு கொண்டு போயிட்டு அவங்களுக்கு அந்த எஜுகேஷன் சேர வகையில் நாங்கள் வந்து ஒருங்கிணைஞ்சு பண்ணிட்டுருக்கோம். டீம் ஆஃப் பீப்புள், எங்கள் கூட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கோம் நாங்கள் எங்கள் டீமில். ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இதை இணைந்து பண்ணிட்டுருக்கோம். இதில் வந்து மணிவண்ணன், சாரி வாசுகி மணிவண்ணன் அவங்களுக்கு வந்து ஐபா மூலிமா அவங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்து அவங்களுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்துட்டுருக்கோம். எங்களோட ஐபா டீம் இன்றைக்கி எல்லாருமே வந்திருக்காங்க. இவங்க கூடவே நாங்கள் வந்து அந்த 24 hours நாங்கள் கூடவே இருந்து அவங்கள உத்வேகம் பண்ணி அவங்கள வந்து எனர்ஜியாக வந்து அந்த ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டுருக்கோம். ஆல் த வெரி பெஸ்ட் வாசுகி. குட் ஈவினிங், ஹை ஆம் வாசுகி, ஃப்ரெண்ட்ஸ் பியூட்டிகர் ஃபவுண்டர். எனக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 25 இயர்ஸாக நான் பண்ணிட்டுருக்கேன். இதில் எனக்கு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைடல் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலிங். எனக்கு வந்து என்னுடைய அகாடமியில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய பயிற்சிலாம் கொடுத்து நிறைய பியூட்டிஷியன் ஆகியிருக்காங்க. ஸோ புது புது விதமாக ஏதாவது நான் கொண்டு வரணுன்ட்டு ஒவ்வொன்றா நான் என்னுடைய க்ரியேட்டிவிட்டிஸ்னால ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்கேன். இந்த உடைய தொடக்கம் தான் ஃபஸ்ட்டு நான் எடுத்தது வந்து ஹேர் ஸ்டைலிங்கில் நான் கோல்டு மெடல் எடுத்தேன். அடுத்தது வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்டும் எடுத்திருக்கேன், அதுவும் இல்லாமல் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்டு. ஸோ இப்போலாம் எடுத்த உடனே எனக்கும் ஒரு புதுவிதமாக ஒரு ஆசை வந்தது. சரி, நம்ம ஏதாவது நம்ம சாதிக்கணும் அப்படின்ற ஒரு மனசில் ஒரு தைரியம் வந்துச்சு. சரி, நம்ம ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை. அது நான் இந்த நீண்ட நாள் ஆசை இப்போ நிறைவேற போது. June 7th-8th அன்றைக்கி பார்க் ஹெலன்சாவில் 24 hours நான் வந்து கண்டினியூவாக பண்ண போகிறேன். இதில் எப்படி பார்த்தீங்கன்னா யூனிட்டி அப்படின்னா
பின்னி பிணைந்த கைகளை நம்ம வந்து பிரிக்க முடியாது, ஒற்றுமையே பலம் என்ற அந்த டாப்பிக்கில் மோஸ்ட் எட்டட் பிரைட் அப்படின்ற ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு நான் பண்ண போகிறேன். இதில் வந்து எனக்கு மட்டுமல்லாத மற்ற அழகு கலை சார்ந்த அவங்களுக்கும் ஒரு ஊக்கம் அளிக்கணும் அப்படின்றத என்னுடைய மோட்டிவேஷன். எனக்கு வந்து இந்த ஆசையை வந்து நீண்ட நாள் ஆசை இப்போ நிறைவேற போகுது. இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்த இவங்க ஆய்வாலாம் எனக்கு இருக்காங்கன்ற நம்பிக்கையில் தான் வந்து உடனே நான் இதை நான் எடுத்துட்டேன். ரொம்ப நாள் கனவு, அவங்க வந்ததுனால எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்றதுனால இதை நான் வந்து உடனே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கின்னஸ் வேர்ல்டுக்கு நான் ரெக்கார்டுக்கு தயாராகிட்டேன். அதுவும் இல்லாமல் மற்ற அழகு துறை சார்ந்த அனைவருக்கும் எல்லாம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறும் ஊக்கமும் அளிக்கவும் சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அழகுக்கலை நிபுணர்கள் எல்லாருக்கும் இந்த அழகுக்கலை துறையை வந்து இந்த மாதிரிலாம் இருக்கலாம், இந்த மாதிரிலாம் அச்சீவ் பண்ணலான்ற ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறது தான் அவங்களோட. யூனிட்டியாக பண்ணால் இன்னும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பண்ணலான்றது தான் அவங்களோட மோட்டிவேஷன். அதுக்காக இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறாங்க. இந்த 7th and 8th 24 hours ஒர்க் பண்ண போகிறாங்க. எங்கள் அழகுக்கலை துறை எல்லாரையுமே நாங்கள் வெல்கம் பண்ணியிருக்கோம் இதுக்காக. ஸோ எல்லாரோட சப்போர்ட் இருக்கும். நிறைய அழகுக்கலை நிபுணர்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, கெஸ்ட்டாக வராங்க, பார்வையாளர்களாக வராங்க. ஸோ நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருக்கோம். நேஷனல் லெவலில் எங்களோட சங்கீதா சௌகான் மேம் ஐபாவோட நேஷனல் பிரசிடென்ட் அவங்க வராங்க, அவங்க தலைமை தாங்கி நடத்துகிறாங்க இந்த ப்ரோக்ராமை. 150 பேருக்கு மேலே பண்ணணும்னு நாங்கள் நினச்சிருக்கோம். அன்னைக்கு தான் வந்து எத்தனை பேருன்னு அவங்க சொல்லுவாங்க, அந்த லிமிட்டை நாங்கள் க்ராஸ் பண்ணிவிடுவோம். அவங்க 100 சொல்கிறாங்கன்னா 120 சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அன்றைக்கி தான் ரூல் ரெகுலேஷன்லாம் சொல்லுவாங்க, சொல்லும்போது அதையே நான் க்ராஸ் பண்ணுவேன். அதை க்ராஸ் பண்ணுறது தெரியாது. இல்லை இது புதுசு, இது புதுசு, நியூ ஓப்பன். ஸோ அதனால் வந்து இந்த ஹேர் ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டார்கெட் வச்சுருக்கேன், நான் சொல்லலை, அங்கே நான் வந்து நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நான் எப்படி நான் வந்து பண்ணுறேன் அப்படின்றது. உங்களுக்கு இல்லை அவங்க வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணிருக்காங்க, கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, டிசைன் சிம்பிள் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் பின்னணும் அவ்வளோ பேருக்கு வராங்க, அவ்வளோ பேருக்கு அவங்க ஹேர் வாஷ் பண்ண போகிறாங்க, துவட்ட போகிறாங்க, ட்ரையர் போட போகிறாங்க, பின்ன போகிறாங்க, ரப்பர் பேண்ட் போட போகிறாங்க. போட்டால் அதை கொஞ்சம் ஃப்ளவர் டெக்ரேஷன், ஃப்ளவர் டெக்ரேஷன் இல்லை ஒரே கான்செப்ட் தான் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே கான்செப்ட், நார்மல் பிரேட் இருக்குல்ல, பின்னல் இருக்குல்ல, அதே தான் பண்ணணும்னு சொல்லிட்டு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க கின்னஸில். அதுதான் பண்ண போகிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பிரைடல் அலங்காரத்தை அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. லிம்கா ரெக்கார்டு ஏஷியா புக் ரெக்கார்டுக்காக ஆல்ரெடி பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ விதவிதமான பூ அலங்காரம், ரொம்ப லாங்கஸ்ட் பிரேடு, அதெல்லாம் அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ புதுவிதமாக எதனா பண்ணணும் அப்படின்ற முயற்சி தான் இது. என்னுடைய ட்ரீமே வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும் வந்துட்டு ரொம்ப காலமாக அதை மனசில் ஊறி போயிட்டு, ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணணும். சரி கண்டிப்பாக நம்ம ஏஜ் ஆகுதேன்னு கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். இதுக்கோசம் நிறைய டயட்லாம் இருந்து என்னுடைய ஹெல்த்தை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இந்த முயற்சியில் நானே இப்போது, அதுவும் இந்த ஹாய்பா மெம்பர்ஸில் எல்லாம் வந்து சேர்ந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கனால எனக்கு இன்னும் ஒரு எனர்ஜி தைரியம் எல்லாமே வந்துடுச்சு, நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு மனசில் தோணுது. மோட்டிவேட் பண்ணுறதுக்கு எங்கள் ஹைபா டீம் ஃபுல்லாக உங்களோட 24 hours இருக்கும். அதனால் ஒரு சந்தோஷம். ஃப்ரீயாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு எல்லாருமே வாலண்டியரா வந்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது. நிறைய பேர் வந்து மாடலாக வந்திருக்காங்க இதுக்கு. ஃப்ரீ என்ட்ரி தான், காஸ்ட் எல்லாம் எதுவும் நாங்கள் சார்ஜ் பண்ணலை. சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம்.